ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மெக்சிகோவின் தமிழன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிச்சுவாக்கன் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து விசிட் பண்ண வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 5 o'clock குவாட்லஹாராவிலேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், அதாவது டூர் பஸ்ஸு. இது மார்னிங் ஸ்டார்ட் 5:30 ஸ்டார்ட் பண்ணி இங்கே அரௌண்டு 9:30 வந்து ரீச் ஆகிருக்கும். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து கிரோகா. ஸோ கிரோகா தான் இப்போ ஃபஸ்ட் பிளேஸ் வந்து விசிட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இங்கே பார்க்குறது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸ் தான். இங்கே இந்த மிச்சுவாக்கன் ஸ்டேட்டில், அதாவது மெக்சிகோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டான்ஸ் தான். இது இந்த டான்ஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஹிதோஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டியாதி மோர்த்தோ செலிப்ரேஷன் தான் இங்கே. அதாவது மெக்சிகோவில் வந்து எவ்ரி இயர் அக்டோபர் 31st வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியாதி மோர்த்தோ வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. டியாதி மோர்த்தோ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா டே ஆஃப் த டெட், அதுதான் அதோடய மீனிங். அதாவது பார்த்தீங்கன்னா இறந்தவர்களுக்காக வந்து இந்த செலிப்ரேட் பண்ணுறது தான் இது. இதை வந்து ஹாலோவின் டேன்னு சொல்லலாம். அதாவது 31st நைட் நவம்பர் 1st ரெண்டு நைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா சிறப்பாக வந்து இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டியூ டு பேண்டமிக்னால வந்து அந்தளவுக்கு செலிப்ரேஷன் இல்லை. ஸோ இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், அது எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2080 meters வந்து கடல் மட்டத்திலிருந்து உயரத்தில் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 7000 அடின்னு சொல்லலாம். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆவரேஜாகவே பார்த்தீங்கன்னா வந்து வெதர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 degreesக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுட் ஸ்ட்ரீட்னு கூட சொல்லலாம். இங்கே இங்கே ஃபுல்லாகவே நான்வெஜ் தான் இருக்குது. இப்போ இந்த டூரில் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வந்தாங்க, அவங்களுக்கு வெஜிடேரியன் எங்கேயுமே கிடைக்கலைங்க, ஃபுல்லாக நான்வெஜ் தான். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் வரும்போது வந்து மெக்சிகோவில் நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் எங்கே போனாலும் வந்து நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் வந்து பார்சல் எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவுமே பெட்டர்னு சொல்லலாம். அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா டேக்கோஸ் வந்து சாம்பிளுக்கே கொடுக்குறாங்க, அது டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட வாங்கி சாப்பிட்லாம், அது மாதிரி தான் கொடுக்குறாங்க. Oh,
டாக்கோஸை சாப்பிடுவோம். இப்ப இங்க இருக்கிற சர்ச்சுக்குள்ள போவோம் வாங்க. ஓகே, அடுத்து இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்லாம் ஒரு விசிட் பண்ணலாம் வாங்க.